விராட் கோலி செஞ்சுரி அடிங்க, நான் உங்கள் செஞ்சுரியை பார்க்கணுன்னு வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட் கீப்பர் டி சில்வா சொன்ன வீடியோ தற்போது இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதே போல் விராட் கோலியை பார்த்து கற்றுக்கங்கன்னு வெஸ்ட் இண்டீஸ் அணியை சேர்ந்த முன்னாள் வீரர் இசான் பிஷப் வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்திய விசேஷ் வெஸ்ட் இண்டீஸ் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் மேட்சில் முதலால் முடிவில் விராட் கோலி நாட் அவுட் பேட்ஸ்மேனாக கிரீஸில் 161 பாலுக்கு 87 ரன் அடித்தார். இதில் 8 பவுண்டரிகள் அடங்கும். அதாவது விராட் கோலி 32 ரன்கள் மட்டுமே பவுண்டரி மூலியமாக எடுத்திருந்தார். மிச்ச ரன் அனைத்துமே விராட் கோலி ரன் ஓடி தான் எடுத்திருக்கார். அதில் ஒரு சிங்கிள்ஸ் ரன் ஓடும்போது டைவ் அடிச்சிருப்பார் விராட் கோலி. இதனால் விராட் கோலியோடைய டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரையாக இருக்கும். இதை பார்த்த வர்ணனையாளர் வெஸ்ட் இண்டீஸ் அணியுடைய முன்னாள் வீரர் இசான் போயல், விராட் கோலி 500வது சர்வதேச டெஸ்ட் போட்டியில் விளையாண்டுட்டு இருக்கார், ஆனால் அவர் இந்த இடத்துக்கு வர ஒவ்வொரு ரன்னும் முக்கிய காரணம்னு, அவர் அடிக்கிற ஒவ்வொரு ரன்னும் நமக்கு தெரியுது, ஸோ ஒவ்வொரு பாலையும் செங்கிலுக்கு ரொட்டேட் பண்ணணும், ஓடணும் அப்படின்னு விராட் கோலி பார்க்குறார். பவுண்ட்ரி அடிக்கணும், சிக்ஸ் அடிக்கணும் அப்படின்னு விராட் கோலி பார்க்கல. இதை தான் வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் கற்றுக்கணும் விராட் கோலிக்கிட்டேருந்து. விராட் கோலி சிக்ஸ் பவுண்ட்ரி அடிக்கிறது மட்டும் பெருசு கிடையாது, சிங்கிள் அடிக்கிறதும் பெருசு தானே. விராட் கோலியுடைய இந்த இன்னிங்ஸை பார்க்கும்போது தெரியுது அப்படிங்கிற மாதிரி இசான் போயல் விராட் கோலியை பற்றி ரொம்ப பெருமையாகவும், அதே போல் வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் சிக்ஸ் பவுண்டரி அடிக்காமல் விராட் கோலி போல் ரன் ஓடையும் முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களுக்கு இசான் போயல் அறிவுரை கூறியிருக்கார். இதே போல் வெஸ்ட் இண்டீஸ் அணியை சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஜேஸ்வா சில்வா அவர்கள் விராட் கோலி களத்தில் இருக்கும்போது அவர்கிட்ட பேசின உரையாடல் தற்போது இணையத்தில் வைரலாகிட்டு இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் அணியை சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஜேஸ்வா டி சில்வா, விராட் கோலி அவர்கள் டபுள்ஸ் ஓடும்போது நீங்கள் 2012லேருந்து இதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ரன் சேர்க்க வேண்டிய இடத்துல ரெண்டு ரன்னாக மாற்றிடுறீங்க அப்படின்னு பாராட்டு தெரிவிச்சிருக்கார். அதே போல் விராட் கோலி 70 ரன்னை கடந்து சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கும்போது சதத்தை கூடிய சீக்கிரமாக விளாசுங்க, உங்களுடைய சதத்தை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜேஸ்வா டி சில்வா விராட் கோலி கிட்ட கேட்டார். அதற்கு விராட் கோலி, நான் மைல்கல்ல எட்டுறதை என்னை விட நீங்கள் அதை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக விராட் கோலி அவர்கிட்ட பேசியிருக்கார். மேலும் விராட் கோலிகிட்ட ஜேஸ்வா டி சில்வா, எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி விராட் கோலி ஆட்டத்தை பார்க்க நான் நேரில் வரேன்னு சொல்லியிருக்காங்க, இதை என்னால் நம்பவே முடியலன்னு சிரிச்சுக்கிட்டே விராட் கோலிக்கிட்ட ஒரு ரசிகராக விக்கெட் கீப்பிங் பண்ணி பேசியிருக்கார். ஸோ இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ 500வது டெஸ்ட் மேட்சில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை சேர்ந்த விக்கெட் கீப்பர்லேருந்து வர்ணனையாளர்கள் வரையும் விராட் கோலி கவர்ந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி 2வது நாளில் செஞ்சுரி அடித்து பெரிய சாதனைகளையும் படைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.